தருவைக்குளம் மீனவனின் அன்பு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவை காண்பதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க இப்போ வீடியோ பதிவை காண்போம். இப்போ நம்ம காண்கிற வீடியோ என்னென்னா, நம்ம ஏற்கனவே ரெண்டு நாள் மட்டும் இதே வீடியோ பதிவில் உரிய முதல் பாகத்தை பார்த்தோம். இது ஒரு கடலுக்கு போயிட்டு வந்த படகுல உள்ள மீன்களை இறக்கி அதை வந்து இப்போ ஏலக்கடையில் போட்டு விற்பனை செய்ய போகிறாங்க. அந்த வீடியோ தான் அதோடைய ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். இது அதோடைய தொடர்ச்சி செகண்ட் பாகம் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். இந்த வீடியோ பதிவில் முதலையும் வந்த அந்த மீன் பேர் திருக்கு மீன். இப்போ அதே மீன் தான் ரெண்டாவது மீனை அந்த திருக்கு மீனை படகுலேருந்து இறக்குறக்கு ரெடியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இழுக்கிறதுக்கு. அங்கே ரெண்டு பேர் தூக்கி விடுறாங்க, இங்கே ரெண்டு மூணு பேர் இழுக்கிறாங்க. அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அது ஒரு 60 கிலோ 70 கிலோவுக்கு மேலே வெயிட்ருக்கும் குறைஞ்சபட்சம். அதை தண்ணியில் போட்டு அந்த கயிறு வச்சு இழுக்காங்க பற்றியில கொஞ்சம் லவ்வாக வந்துட்டு இருக்கும், காற்று போல் வந்துருக்கும், இலக்கு போல் வந்துட்டு இருக்கும். இதே இது இந்த தண்ணியை விட்டு கரையை வந்த பிறகு அந்த மீன் வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும், இழுக்க ஒன்று கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இந்த மீன் மாங்குகள் ஒட்டியிருக்கும், ஏதாட்டும் ஐஸ் பக்கத்தில் மற்ற மீனுடைய மாங்குகள் ஒட்டிருக்கும், அது மேலே ஒரு மாதிரி இருக்கும். அதை அந்த தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்றாங்க, நல்லா பல பழப்பு ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு வேற முடியாது. பாருங்கள் ஒரு மண்டுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மண்டுக்கு அந்த மூக்களோடி குத்தி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ தண்ணியை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சுட்டு இனிமே அது தூக்கிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அது 70 கிலோ 80 கிலோ வெயிட்டுங்கும் போது கொஞ்சம் இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மீனை வந்து பெரும்பாலும் எல்லா கடல் கடலோர சைலையுமே இந்த மாதிரி இழுத்துட்டு போகிறதும் பார்த்துருங்க. காரணம்னா இதோடைய தோல் பரப்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் வந்து இது இழுத்தாலும் கூட ஒன்றும் பாதிப்பாகாது. இதே மற்றபடி காஸ்ட்லியான வேறு மீன்கள் சீல மீன் சூற மீன்லாம் போட்டுன்னா அதை இழுக்கிறதோட அந்த செதில் அந்த உடம்புல சதைகள்லாம் பிஞ்சு ரத்தம்லாம் வெளியே ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மீனுடைய தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால தான் இதை போட்டு இழுக்கிறாங்க. இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது, இந்த மீன் பெருசாக ஒன்று பாதிப்பு வரதுனால தான் இந்த மீன் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, வேற முடியாது. மற்றபடி மற்றபடி எந்த மீன் வந்தாலும் ஒன்று ஒன்று தூக்கிட்டு தான் போவாங்க. இப்போ அந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த திருக்கை இழுத்துட்டு போகிறாங்க. மூணு பேர் சேர்ந்து ஒரு திருக்கை இழுக்கிறதா கண்டிப்பான முறையில் ஒரு அப்ராக்சிமேட்டி ஒரு 50 கிலோ 60 கிலோ மேலே தாராளமாக இருக்கும். இப்போ அடுத்த திருக்கை இது கொஞ்சம் சிறுசு, இது அதிகபட்சம் 20 லிருந்து 25 கிலோ 30 கிலோக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு அதிகபட்சம் அதை வந்து கையில் ஈஸியாக தூக்கி போகிற மாதிரி இருக்குது இந்த மீனை. அடுத்தபடியே இப்போ எட்டாலை மீன் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளவலை எட்டாலைங்கிறது 2 கிலோ 3 கிலோ சைஸ்னால் எட்டாலை, 6 கிலோ 7 கிலோ 8 கிலோன்னு போயிட்டுனா அது கிளவலை. இப்போ தூக்கிட்டு போகிறாங்களே, எப்படி பார்த்தாலும் 8 லிருந்து 10 கிலோ இருக்கும் ஒரு மீனும், 10 கிலோ தாராளமாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிறுசாக தெரியுது, ஆனால் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் கிளவலை. இதெல்லாம் இது வந்து கிலோ இங்கே அதிகபட்சம் 200 ரூபாக்குள்ளே போகும், 150 ரூபா 200 ரூபா போகும். ஆனால் இந்த மாதிரி மீன்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து எட்டாலை, இதோடைய குட்டி வந்து கிளவலை குட்டி. அதுக்கடுத்த இன்னொரு ரகம் வேறு வந்து சூரன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த மீன்லாம் இன்னும் இதே ரேஞ்சில் நல்லாயிருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். சூரத்தொக்குலாம் வைக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், சூரத்தொக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் மக்கள் வந்து இது மார்க்கெட்டில் வந்து கிலோ வந்து 100 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் மக்களுடைய எண்ணங்கள் வந்து 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா கிடைக்கும்போது இது அந்தளவுக்கு டேஸ்ட் சுவையாக இருக்காதோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. பொதுவாக எல்லோருடைய மனசுலேயும் சீலா மீன் பாறை மீன் அப்படிங்கிற எண்ணம், காரணம் 500 ரூபா 1000 ரூபா கிலோ அப்படின்னா அது நல்லா அருமையான மீன், 150 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னா அது அந்தளவுக்கு பெரிய அருமையான மீன் அல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து அந்த கூடன விலையிலுடைய மீன்களுடைய சுவையை காட்டிலும் அதில் கிடைக்கிற ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் இதில் அதிகமாக சத்துக்கள் இருக்குது. இந்த சூர மீன் கேர மீன்லாம் அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும். இதை வைக்க வேண்டிய முறையில் பக்குவமாக வச்சாங்கன்னா அவ்வளோ சுவையான ஒரு மீன். இங்கெல்லாம் சூரெல்லாம் வந்து இங்கே நம்ம தரவுக்குள்ள மார்க்கெட் தூத்துக்குடி மாவட்டம் தரவுக்குள்ளங்கெல்லாம் வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எடுக்கினா கூட 10 கிலோ 20 கிலோ எடுக்கினா கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். கிலோ வந்து அதிகபட்சம் உங்களுக்கு நான் 100 ரூபாய்க்குலாம் 100 ரூபா 150 ரூபாய்க்கு அருமையான மீன் கிடைக்கும். ஆனால் இதே மார்க்கெட்டில் இங்கே வாங்கினீங்கன்னா 200 250 ரூபா விற்பாங்க. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 50 கிலோ தேவைப்படுது, ஒரு 100 கிலோ தேவைப்படுது, இங்கே வந்து இங்கே எடுத்துனா ரொம்ப கம்மி ரேட்டில் இங்கேயே வெட்டித்தரக்கெல்லாம் கடைகள் இருக்குன்னு அருமையாக வெட்டித்தருவாங்க, சூப்பராக இருக்கும். ஒரு நேரம் இந்த மீனை சாப்பிட்டு வைக்க வேண்டிய முறையில் பக்குவம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்றைக்குமே இந்த மீனை மறக்க மாட்டீங்க. நம்ம 500 கிலோவில் எடுக்கணும், 1000 கிலோவில் மீன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. 150 ரூபாயில் 200 ரூபாயில் அருமையான மீன் இருக்குது, இந்த மீனை எடுப்புங்கிற எண்ணம் வந்துடும். அந்தளவுக்கு அருமையான சுவையான மீன் தான் இந்த கேரை சூரைகள். இப்போ கொண்டு வந்திருக்க மீன் கிழவலை தான். இது எப்படி இருந்தாலும் 10 கிலோ இருந்து 12 கிலோ தாராளமாக இருக்கும், நல்ல அருமையான சைஸ் மீன். இப்போ வர்றதும் கிழவலை மீன் தான். இன்றைக்கி வந்ததில் அதிகமாக சூரை எட்டாலை குட்டி, அடுத்தபடியாக வந்து கிழவலை கொஞ்சம் பெரிய சைஸ் கிழவலை, மற்றபடி ஒரு 6-7 திருக்க ஃபஸ்ட்டு போத்து பார்த்திங்களா அது திருக்க 6-7 திருக்க, அடுத்தபடியாக சீலா மீன் 2 சீலா, ஒரு 10 கிலோ சைஸில் ஒரு சீலா, ஒரு 2-3 கிலோ சைஸில் ஒரு சீலா, அடுத்தபடியாக 2-3 பன்னிக்கோலா தாவு மீன் சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ போகிற அந்த கிழவாலையும் அந்த சராசரி 10 கிலோ 12 கிலோ தரம் எப்படி தம் கிட்டுன்னு தூக்குறாங்க.
இந்த மீன்கள்லாம் இப்போ நம்ம பெருவாளியே நம்ம ஸ்டேட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் இது வந்து சூரை கேரையெல்லாம் வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. காரணம் இதுடைய சுவை தெரியாதனால தான். ஆனால் இது மிகுதியாக வந்து இப்போ விற்பனைக்கு வெளியே போகிறது வந்து கேரளா அந்த சைடில் தான் அந்த மீன்கள் வந்து மிகுதியாக வெளியே போகுது, விற்பனைக்கு போகுது. ஏன்னா காரணம் அவங்களுக்கு இந்த சுவை தெரியுது. அவங்க வந்து சொல்லுவாங்க கேரளாவில் பெரும்பாலும் நிறைய ஃபங்க்ஷன் டேயில் ஃபுல்லாக மீன் குழம்பு தான் இப்போ சொல்லுவாங்க. நம்ம வந்து கறி குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஃபங்க்ஷன்னாலே மீன் தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அந்தளவுக்கு இது சுவையான மீன்கள். நீங்களும் இந்த சுவையை ஒரு முறையாவது சுவைச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம இல்லை ஒரு முறையாவது இந்த சூரை இந்த எட்டாலை இந்த கிளவாலையில் இந்த மீன்களை ஒரு நேரமாவது நல்லா சமைச்சு முடிஞ்சபட்சம் கிரேவி வச்சு பாருங்கள். இல்லைன்னா சூரை தொக்கு எட்டால தொக்கு வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் மீன் குழம்பே வச்சு சாப்பிட்டா கூட, நல்லா துண்டு போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட, அந்த குழம்புக்கு பேருக்கு ஒரு மீன் வச்சு சாப்பிட்டு மீதி இருக்கிற மிச்ச மீனை வந்து நீங்கள் என்ன செய்யலைன்னா நல்லா உதுத்து போட்டு நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியெலாம் வெட்டி போட்டு நல்லா ஒரு ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்குள்ள இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் உண்மையில அன்றைக்கி சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு அருமையான மீன் இது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ட போய் தான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன். காரணம் நீங்கள் இது வந்து 100 ரூபா 150 ரூபா சொல்லும்போது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுங்க. காரணம் கேட்டால் நான் தெரிஞ்சுட்டு கேட்கும்போது சூரிய அந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சமைச்சு சாப்பிட்டீங்களும் கேட்டால் ஆமாம் ஒரே நேரம் சமைச்சோம் அப்படி ஒன்றும் டேஸ்ட் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குறு கேட்டால் அவங்களுக்கு என்ன முறையில் பக்குவமாக வைக்கணுங்கிறது தெரியல. உண்மையான விஷயம் அதுதான். அந்த தெரியாதனால ஒரு முறை சமைக்கிறாங்க, அது சரியான முறையில் வராதனால டேஸ்ட் நல்லா இருக்க மாட்டேங்குது. டேஸ்ட் நல்லா இல்லைன்னா இந்த மீனுடைய மேலே ஒரு அங்கீகாரத்தை செலுத்திறாங்க, இந்த மீன் நல்லா இருக்காது அப்படி ஒரு எண்ணம் வந்துடுது. அதனால் ஒரு முறை இது எப்படி வைக்கணுங்கிற அந்த பக்குவத்தை தெரிஞ்சுட்டு வச்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மள இந்த மீனை வந்து மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா குறைஞ்ச ரேட்டில் வந்து இவ்வளோ அருமையான மீனாக அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் வந்துடும். அவ்வளோ அருமையான மீன். இப்போ போகிறது வந்து சூரை மீன். சூரை இதெல்லாம் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ 2.5 கிலோ இருக்கிற மதிய மீன்கள். இது ஒவ்வொரு மீனும் அதிகபட்சம் 200 ரூபா தான் வரும். ஏன்னா அது 2 கிலோங்கும்போது 200 ரூபா 250 ரூபா தான் அந்த மீன். ஒரு மீனே அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மீன்கள்லாம். இப்போ பார்த்து இந்த சூரை மீன் தொக்கு செய்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம். அதோடைய லிங்கை வந்து இந்த வீடியோவிலேயே டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள், பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள் அந்த லிங்கை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிற இந்த வீடியோடைய ஃபஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோடைய லிங்கு வந்தும் இதோட தொடர்ச்சியுடைய லிங்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்கள். அதாவது படகுலேருந்து வந்த மீனை வந்து இந்த வத்தைக்கு மாற்றினது. இப்போ வத்தையிலேருந்து மீனை எடுத்துக்கொண்டு போய் நம்ம ஏலக்கரைக்கு போட்டுருவோம். அதனால் ஃபஸ்ட் பார்ட் அந்த படகுலேருந்து வத்தைக்கு மீனை மாற்றின அந்த வீடியோ வந்து கிடக்குது. அதோடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு சூறைகள்லாம் முடிஞ்சு சின்ன மீன்லாம் முடிஞ்சு இப்போ கடைசியாக ஃபைனலாக கொஞ்சம் பெரிய மீன் வருது. கிளவலைகள் இன்னும் ஒரு 10-20 மீன் தான் வரும், அதோட எல்லாம் முடியுது. ஒன்று 8 கிலோ 10 கிலோ சைஸ் தாராளமாக கிளவலை எல்லாமே 8 கிலோ 10 கிலோ சைஸ் தான். நல்ல இன்றைக்கி இருக்கணும் பரவலாம் பாடுகள் வந்திருக்கு. நம்ம பாடுகள் மட்டும் இல்லை மற்ற எல்லா பாடுகளுமே ஓரளவுக்கு தாவு மீன், அதாவது எட்டால கிளவலை சூறைகள் தான் மிகுதியாக வந்திருக்கு. மற்ற படகுலையும் இறக்கிட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற 2-3 வத்தைகள், அந்த வத்தைகள்லையும் மீன் தான் இறக்கிட்டுருக்காங்க. நம்மளை மாதிரி எல்லாமே தாவு சரக்கு தான், தாவு மீன் சொல்லுவாங்க அந்த மீன் தான். இந்த நம்ம படகுல பிடிச்ச திருக்கைகள் அந்த கிடக்கில் திருக்கை மீன் பன்னிக்கோலா மற்ற படகுல வந்து பக்கத்தை பற்றி கிடக்குது. நல்ல அருமையான கிளவலை பார்த்தீங்களா. இன்றைக்கி தரவுக்குளம் மீன் மார்க்கெட் நீங்கள் பார்க்குறது. இங்கே வந்து இன்றைக்கி காலையில் இருந்து 8:30 கூட ஆகலை. இதுக்குள்ளே இந்த இடக்குள்ளே மீனை நிறச்சி வச்சிட்டாங்க. இன்னும் படகு வந்திருக்கு, அந்த மீன்கள் கொண்டு வந்திருக்காங்க. தரவுக்குளத்தில் மிகுதியாக நல்லா மீன்கள் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 250 படகுக்கும் 300 படகு மேலே இருக்குது. வள்ளங்கள் இருக்குது நிறையா. அப்படிங்கும்போது சுழற்சி முறையில் டெய்லி தரவுக்குளைய மார்க்கெட்டுக்கு வந்து மீன் வந்துட்டு தான் இருக்கும். இலக்கடையில் நீங்கள் வியாபார ரீதியாக வந்து மீன் எடுக்கணும்னு நினச்சாலும் தரவுக்குளம் மார்க்கெட் வந்து எடுத்துடலாம். தரவுக்குளம் மார்க்கெட் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை, மற்றபடி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இயங்கும். காலைல 9:00 வரைக்கும் தொடங்கிட்டுனா மத்தியானம் 12:00 to 1:00 வரை கண்டிப்பான முறையில் ஏலக்குளம் நடக்கும். அதாவது மிகுதியான மீன்கள் வந்தால் 1 மணி 2 மணி ஆகும், இல்லை குறைவான மீன்கள் வந்தால் 11:00 to 12:00 ஏலக்குளம் முடிஞ்சிடும். மற்றபடி ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம் வீட்டுக்கு எடுக்கணும் மீன் எடுக்கணும், ஒரு 5 கிலோ 50 கிலோ 10 கிலோ 20 கிலோ அப்படின்னு எடுக்கணும் ஆசைப்பட்டாலும் இங்கே வந்துக்கலாம். வந்து மீன் எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து மீன் வெட்டுருக்கு கடைகள் இருக்குது. நல்ல அருமையான முறையில் உங்களுக்கு எத்தனை துண்டுகள் போட்டு தரணும்னு சொன்னால் அந்தளவுக்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு தரக்கூடிய கடைகள்லாம் இருக்குது. ஒரு 10 கிலோ மீன் எடுத்துகிட்டு ஒரு 50 பேருக்கு வேணும், இல்லை 100 பேருக்கு வேணுந்திருந்தால் அதுக்கு இருந்தாப்புல ஸ்லைஸ் போடுறதுக்கு அருமையான கடைகள்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூரை இருக்குது போல். நான் முடிஞ்சு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சூரை போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்களா, இதுதான் திருக்கை மீன் சொல்லுவாங்க. நல்லா பெரிய சைஸ் அருமையான திருக்கைகள். இது மற்ற படகுலையும் வந்து இறக்கிட்டு வராங்க. நம்ம படகுல இறக்கி முடிச்சிச்சு ஓரளவுக்கு. இது மற்ற படகுல இறக்கிருக்காங்க. நான் நம்ம மீன்களை காட்டணுங்கிறதுக்காக தான், என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் காட்டிக்கிட்டுருங்க. இப்போ
இன்னொரு அதிகபட்சம் ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்குள்ளே ஏலக்கடையில் வந்து வியாபாரிகள் வர ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்குள்ளே இன்னும் ஏலக்கடைகளில் இந்த மீன்களை அடுக்க வேண்டியவங்க இந்த கொண்டு வந்து கூடையில் வரைக்காங்களே கொண்டு வராங்கள கொண்டு வந்து ஓரளவுக்கு அந்த இடத்த நிறச்சிருவாங்க. இவங்க நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் படகுல மீன் இறக்கியிருந்தவங்க, அவங்க படகுல தான் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம பக்கத்தில் கிடந்துச்சு, அவங்க போட்லேருந்து மீன் இறக்கியிருந்தாங்க. அப்போ அந்த வீடியோவை பார்த்தோம். இப்போ ஆப்போசிட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் கொஞ்சம் மீனுக்கு கொஞ்சம் காலியாக இருக்குது. அதெல்லாம் சிறு படகுகள், அதாவது உடங்கள், விடிய காலம் 2 மணி 3 மணிக்கு போயிட்டு காலையில் 8 மணி 10 மணிக்கு வரக்கூடிய அந்த சிறு படகுகளுடைய மீன்கள். மற்றபடி முரல் மீன் சொல்லுவாங்க, அதை தங்கள் 1 வாரம் 5 நாள் 1 வாரம் கழித்து போயிட்டு வருவாங்க முரல் மீன், அந்த மீன்லாம் விலை மீன் சொல்லுவாங்க. அதெல்லாம் சின்ன மீன்கள் போடக்கூடிய இடம் தான் ஆப்போசிட் சைடு. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்த மாதிரியே அந்த மீன்களை வந்து ஒவ்வொரு கட்டக்கட்டமாக மொத்தமாக அடிக்கிச்சுப்பாங்க, எல்லா மீனும் கலந்து அடிக்கிற மாட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு ரகமாக, இது சூறனா சூறை, இது கேரனா கேரை, இது சீலனா சீலா, இது எட்டலன்னு எட்டலை அப்படின்னு ரக வரையும் அழகாக அடிக்க வைப்பாங்க. ஏன்னா மொத்தமாக கும்மலாக போட்டுனோம்னா அந்த மீனுடைய மதிப்பு தெரியாமல் ரேட் கம்மியாக போயிடும். தனியாக போடும்போது இது சூரை 10 சூரை இருக்குது, ஒரு சூரை வந்து 2 கிலோ இருக்கும், 10 சூரை 20 கிலோ அப்படின்னா 1 கிலோ இவ்வளோ ரேட் அப்படின்னு கணக்காக அடிச்சுருவாங்க. ஆனால் இது எல்லா மீனையும் கலந்து வைக்கிறதா அது வந்து ஒவ்வொரு 1 மீன் கிலோ 500 இருக்கும், 1 மீன் கிலோ 100 ரூபாய் இருக்கும், 1 மீன் கிலோ 50 ரூபாய் இருக்கும். அப்படிங்கும்போது அதில் குழப்படியாயிரும், அதனால் கலந்து போட மாட்டாங்க. இந்த சின்ன மீன் பொடி பொடி மீன்கள் சொல்லுங்க, அந்த உடங்கள் மீனில் ஒரு சில மீன்கள் சின்ன சின்ன மீன் இருக்கும், அது கலந்து கிடக்கும். அது ஆவரேஜாக கிலோ இந்த ரேட் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய மீன்களை வந்து இந்த மீனுக்கு இந்த ரேட்டு, இந்த மீனுக்கு இந்த ரேட்டுன்னு ஒரு மீனுக்கு ஒரு தரம் வச்சுருப்பாங்க, ரேட் வச்சுப்பாங்க. அதனால் வந்து தனியாக சூறனா சூறை, கேரனா கேரை, எட்டலை எட்டலை, சீலனா சீலை அப்படின்னு தனியாக அழகாக அடிப்பாங்க. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருப்பீங்களா, சூப்பராக இருக்குது, அருமையாக. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சு, இது பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா, அதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வேலை தெரியுங்க. மீண்டும் இது போன்ற சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருவை புவி அருண். நன்றி, நன்றி, நன்றி.